அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முனைவர்மா தெய்வமணி. பயிர் நோயில் துறை வேளாண் மேல்கள் நிலையம் பாப்பார்பட்டி. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு வேளாண் அறிவியல் நிலையம். இன்னைக்கு புரோகிராம் பார்த்தோம்னா அதாவது சிறுதானியங்கள் பற்றிய கருத்து காட்சி, அதாவது கண்காட்சி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து சிறுதானியங்களுடைய சிறப்பு, அதை எப்படி வேல்யூ ஆட் பண்ணி விற்கிறது எல்லாமே வந்து மேடமும் சாரும் சொன்னாங்க. ஸோ சிறுதானியங்கள் பார்த்தோம்னா மில்லட் மேலாம் வந்து அதாவது 2018 இந்தியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிச்சு யுனைடெட் நேஷனுக்கு. 2023 வந்து நம்ம சிறுதானியங்கள் ஆண்டாக வந்து யுனைடெட் நேஷன்ஸில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆரம்ப காலங்களில் வந்து நம்ம சிறுதானியங்கள் வந்து நிறைய போட்டோம். ஒரு பிஃபோர் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லலாம், அதாவது பசுமை புரட்சிக்கு முன்னாடி வந்து நிறைய சிறுதானியங்கள் போட்டோம். அதுக்கப்புறம் நாளடைகள் வந்து கிரீன் எவல்யூஷனுக்கு அப்புறம் சிறுதானியங்களுடைய அளவு வந்து குறைஞ்சி போச்சு, அதாவது 20-6% வரை குறைஞ்சி போச்சு. அதை மறுபடியும் வந்து ஊக்குவிக்காதான் வந்து இந்த சிறுதானிய மேலா கருத்து காட்சி இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது பார்த்தோம்னா சில நோய்களும் பூச்சிகளும் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுது. இப்போ கம்பெனி எடுத்துக்கணும்னா நம்ம இலைக்கருகள் சொல்கிறோம், அப்புறம் தேன் ஒழுகல் சொல்கிறோம், அப்புறம் ஸ்மட் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி சோளம்னு எடுத்துக்கினாலையும் அதில் இலைக்கருகள் வரும், அப்புறம் ஸ்மட் டிசீஸ் இந்த மாதிரி வரும். மக்காச்சோளத்தில் பார்த்தோம்னா அந்த அமெரிக்கன் படைக்குழு கோலாமியாமன்ட்டு அந்த படைக்குழு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை தாக்கும். அதே மாதிரி சிறுதானியங்கள் இப்போ ராகி, திணை, கீழ்வர, அதாவது பனிவரகு இதெல்லாம் எடுத்துக்கணும்னா பார்த்தோம்னா இந்த குலை நோயின்ற ஒரு நோயும் செம்பழுப்பு நோயும் அதிக அளவில் தாக்குது. இந்த நோயெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து மண்ணில் சத்து பற்றாக்குறையினால் வரும், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கால சூழ்நிலை, அந்த காலநிலை மாற்றத்தினால வந்து இந்த நோய்கள் வந்து வரும். சில நோய்கள் வந்து மழைக்காலத்தில் வரும், சில நோய்கள் வந்து வெயில் காலத்தில் வரும். இந்த மாதிரி இருக்குது. இதை எப்படி நம்ம ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கோடை உழவு பண்ண சொல்கிறோம். கோடை உழவு ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வரிசையாக வந்து பயிர்கள் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து கோடை உழவு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய சில பூச்சிகளும் பூச்சிகளுடைய முட்டைகள் இருக்கும், அப்புறம் கூட்டுப்புழுப்பரும் இருக்கும், அதே மாதிரி பூஞ்சலங்களுடைய வித்துக்கள் வந்து இருக்கும். அதை அழிக்கிறதுக்காக வந்து கோடை உழவு வந்து செய்ய சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பயிர் சுழற்சி முறையை வந்து பயிர் சுழற்சி முறை ஏன் கடைப்பிடிக்க சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு சில பயிர்கள் இப்போ மக்காச்சோளமெல்லாம் பார்த்தோம்னா படைப்புழு தாக்குதல் வந்து வருஷம் வருஷம் போட்டாலே வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த வாழை நோயும் வந்துட்டுருக்கோம். அதனால் என்னென்னா பயிர் மாற்றி பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த பூச்சிகளுடைய தாக்கமும் நோயினுடைய தாக்கமும் குறையும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு தன்மையுள்ள பூச்சி தாங்கி வளரக்கூடிய தன்மையுள்ள ரகங்களை வந்து தேர்வு செஞ்சு நடவடிக்கை செய்யணும். அடுத்ததாக பார்த்தோம்னா விதை நேர்த்தி பண்ணோம். விதை நேர்த்தி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மண்வழி பரவக்கூடிய நோய்களை வந்து நம்ம ஆரம்பத்திலே கட்டுப்படுத்திடலாம். அதுக்காக விதை நேர்த்தி பண்ண சொல்லுவோம். விதை நேர்த்தி பண்ணுறதை நீங்கள் வந்து ரசாயன பங்கு சைடாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உயிர் எதிர்கொல்லிகள் இருக்கு இல்லைங்களா, ட்ரைகோடர்மா விரடி, பேசில், சட்டிலிசு இந்த மாதிரி இருக்கிறதாவது பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் பூச்சியை கொல்லி பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து விதை நேர்த்தி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த இமிடாக்ளோபிரிட்ன்ற ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து விதை நேர்த்தி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம நாற்று நனைக்கிறது, அதாவது விதை நேர்த்தி பண்ண முடியல அப்படின்னா நம்ம நாற்று பிடிங்க நடுறோம்னா அதை வந்து ஒரு பேசில சப்பிலிஸ்லையோ இல்லை ட்ரைகோடர்மா விரடிலையோ நினச்சி நம்ம நடவு பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த விதைவெளி பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி களை கட்டுப்பாடு, வயலை வந்து சுற்றி அந்த மரப்பரங்கள்லாம் சுற்றி சுத்தமாக வச்சுருக்கணும். அதே மாதிரி மற்ற பயிர் இப்போ ஆரி போடுறீங்கன்னா அந்த ஆரித்து பயிர் இல்லாமல் மற்ற பயிர் இருந்தாக்கள் அதை நீக்கி விட்டு வரணும். அதே மாதிரி நம்ம அந்த சீசனில் வந்து பார்த்தோம்னா சில குலை நோயெல்லாம் மழைக்காலங்கள் வரும், அப்போ மழைக்காலத்தில் மட்டும்தான் வந்து நம்ம அதுக்குண்டான மருந்து அடிக்கணும். வெயில் காலம் வரும்போது பார்த்தோம்னா வாடல் நோய் வரும், அப்போ வந்து அந்த வாடல் நோய்க்கு உண்டான கட்டுப்பாட்டு முறைகளை கையாளலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம எந்த மருந்து அடித்தாலையும் அந்த நோய்க்கானதா அந்த பூச்சிக்கானதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குண்டான கட்டுப்பாட்டு முறைகளை கையாண்ட அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நல்ல ஒரு மகசூலை வந்து பெறலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பூச்சி நோய் தாக்குதல்னால கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-40% வரை மகசூல் இழப்பு வருது. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா உரம் அது எல்லாமே வருது. அதனால் வந்து பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை வந்து நம்ம முறையாக கையாளணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மகசூல் இழப்புலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.